ரவுத்திரம் பழகு என்கிறான் பாரதி. பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவலர். இதை கோவப்படாதுன்றான். நீ கண் முன்னாடி உங்க அக்கா தங்கச்சியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை பார்த்துருக்கியா? உங்க அம்மா அப்பாவை கட்டி வச்சு அவர்கள் கண் முன்னாடி தங்கச்சியை கற்பழிச்சதை நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா எப்படி இருக்கு? 300 அடிக்கு முன்னாடி அங்கிருந்து வரிசையா வர வச்சு அப்பாவுக்கு முன்பு மகளை, மகளுக்கு முன்னாடி அண்ணனை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணப்படுத்தி நடந்து வர சொல்லி சோதனை என்கிற பேர்ல மாறை திரிகி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா எப்படி கோபப்படாம இருப்ப? என்னை பெற்ற தாய் அளவுக்கு, என் பாட்டி அளவுக்கு, என் தாத்தா அளவிற்கு, என் அப்பா அளவிற்கு வயது கொண்டவர்கள் பசியோடு கையேந்தி நீ பார்த்திருக்கியா? அப்ப வரும்டா கோபம், வரும். அப்ப கோபம் இல்லைன்னா நான் இறந்த பிணம், உணர்ச்சியற்ற மனிதன். கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி. அது எப்படி வெளிப்படுது? பேரன்பின் வெளிப்பாடு. என் மண்ணையும் மக்களையும் நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிப்பதுதான் எங்கள் கோபத்திற்கு காரணம். 1000 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வந்த வலியும் வேதனையின் வெளிப்பாடுதான் எங்கள் கோபம். கோபம் கோபம் கோபப்படுறான்னா அப்படியே உதுத்துட்டு மானம் கட்டு போய், ஏப்பா உங்க வீட்டை அடிச்சாப்பா அப்படியா சரி, ஏப்பா உன் அக்காவை கற்பழிச்சா அப்படியா சரி, இல்லை சத்தலவன் கையில் வெத்தலாவை கொடுத்துட்டு கதையா சொல்லுவா என் குருல. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இவர்கள் இந்த கட்சிகள் எதற்கு நமக்கு? இந்த பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு? எது ஒன்றுக்கு நமக்கு நின்றுக்கு? இந்திய நாட்டையே ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடா மாத்தி நிறுத்திடுச்சு. வளரும் நாடுகள் பட்டியலே இந்தியா இல்லை. எது ஒன்றும் அரசு எல்லாம் தனியார் மயப்படுத்திடுச்சு. இப்ப வந்து அவர் தற்சார்பு பேசுகிறார். நான் 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன். அவர் தற்சார்பை தனிநபர் சார்பு என்று புரிந்து கொண்டு எல்ஐசி கொடுத்துட்டாரு, ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாரு, ஃபிளைட்டை கொடுத்துட்டாரு, எல்லாம் போச்சு. அதானி போர்ட், அதானி துறைமுகம், அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், 2 முதலாளிகளின் தரகு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நாட்டின் பிரதம அமைச்சர் அதானிக்கும் அம்பானிக்கும். எது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நம்மளோடு நின்றுருக்கு? நமது மொழி உரிமைக்கு, மொழி உரிமைக்கு தமிழில் இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் என்று பேசுகிற பிரதமர் இந்திய பாராளுமன்றக்குள் தமிழில் பேசுகிற அங்கீகாரத்தை பெற்றுத்தராதது ஏன்? 840 மீனவர்களுக்கு மேலே என் இன சொந்தங்களை சிங்களர்கள் கொன்றிருக்கிறார்கள். சொந்த நாட்டு குடிகளை கொன்று வைத்த போது அந்த நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எப்படி துணிவு வருகிறது? 4 பேரை அடித்து கொன்று தீ வச்சு கொளுத்தி கடல் உதவி போட்டார். அந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவர் கண்டித்ததுண்டா? நாதியற்றவர்களாக நம்மை ஆக்கிவிட்டார்கள். கேரளாவில் இத்தாலிய கடற்படை 2 மீனவர்களை சுற்றுது. அது படகுல கிட்ட நெருங்கும் போது சந்தேகப்பட்டு எச்சரிக்கைது, கேட்கல, சுட்டு கொன்றுது. உடனே அந்த நாடு அந்த வீரர்களை கைது செய்து சிறைப்படுத்திடுது. 2 கோடி ரூபாய் தண்டம் விதிக்குது. ஆளுக்கு 1 கோடி 2 குடும்பத்துக்கும் கொடுக்குது. இந்திய பாராளுமன்றத்துக்குள் அந்த பிரச்சனை வெடிக்குது. ஆனால் 840 மீனவர்கள் பேச ஒரு நாதி இல்லை. எதுக்கு? கச்சத்தீவு உரிமை, கச்சத்தீவு மீட்புல காங்கிரஸ் கொடுத்தது கொடுத்ததுதான், பாரதிய ஜனதாவும் கொடுத்தது கொடுத்ததுதான். இவர்களுக்கு 2 கட்சி ஒளிய கொள்கையில் ஒரே கொள்கைதான். காவிரி நதிநீர் உரிமையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் என்ன நிலைப்பாடு? ஒண்ணுமில்லை. முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் என்ன நிலைப்பாடு? எனக்காக எதற்கும் நிற்காத இவர்கள் என் வீட்டு வாசலில் வாக்கு கேட்டு நிற்பது வெக்கம் அல்ல? எதற்காக இவர்கள்? சாதி மதத்திற்கும் அரசிற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. மதம் நாட்டை ஆளக்கூடாது, மனிதம் தான் ஆளணும்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் அன்பிற்குரிய மக்களே, அருமை சொந்தங்களே, தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று இவர்கள் நம்ப தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது. இங்க திமுக ஒரு கட்சி இருக்கு, சீமானுக்கு போட்டாதிய பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டாதிய பிஜேபி வந்துடும். அவனை முத முதல்ல தூக்கிட்டு வந்து இறக்கி விட்ட ஆளியாரு, ஒண்ணுமே இல்லாதவனை ஒன்னாக்கின ஆளியாரு. இந்த நாட்டில் ஆக சிறந்த ஒரு தலைவன், மனித புனிதன், விடுதலை போராட்ட வீரன் எங்க ஐயா நல்லகன் இருக்கிறார். அவர் கோவையில் நிற்கும் போது அவருக்கு எதிராக பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுத்து ஐயாவை தோக்கடித்தது யார்? யார்? காரைக்குடியில் எச்சிராஜாவுக்கு சீட்டு கொடுத்து சட்டசபைக்கு கூட்டிட்டு போனது யார்? நீங்க தானே பெருமக்களே, நீங்க தானே. ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான், அதை திமுகவின் தொண்டர்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதி யார் முறை சொல்லியே? நானா? நானா? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நான் இப்ப சொல்றேன், என் மக்கள்கிட்ட என்னை தாண்டிதான் நுழையணும், நம்பிக்கை இருக்கிற வீரன் நாம் தமிழருக்கு போடு. பிஜேபி வந்துடும் பயப்படுற கோலை யாருக்கு போடு? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சும்மா ஒரு பூச்சாண்டி கட்டுறது, அவனே 20 சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான், ஒரு சீட்ல வெல்ல போறதும் இல்லை. அதை பிடிச்சுக்கிட்டு வந்துடும், வந்துடும்ங்கிறது. இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வரவிடக்கூடாதுன்னு ஒரு வேலை நடந்துச்சுங்க. சந்திரபாபு நாயுடு, மம்தா அம்மா, முலாயம் சிங்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணியை வலுவாக அமைச்சாங்க. அதில் ஐயா ஸ்டாலின் இருந்தார். தேர்தலுக்கு அப்புறம் பிரதமர் யாருன்னு முடிவெடுக்கலாம்னாங்க. ராகுல் காந்தி அவங்க நம்பலை. தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம்னு இருந்தபோது தன்னுடைய அப்பாவுடைய சிலையை திறக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மேடையில் ராகுல் காந்தியை வருக, நிலையாரும் ஆட்சியை தருக, அப்படி கலைஞரின் மகள் சொல்லுகிறேன்னு ஒன்னே அப்படி எந்திரிச்சு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்தியாவில் வரவிடாம தடுக்க நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள், என்ன முயற்சி செய்தீர்கள்? 20 சீட்ல வென்று ஆட்சி அமைக்க போதா பிஜேபி? என் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான். கோட்பாட்டு அளவில் என்ன கேட்ட என் பேச, பணம் மதிப்பிழப்பில் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பதில். பணம் செல்லாதுன்ன உடனே ஜிஎஸ்டி வரி நான் கேட்டேன், நீ ஒன்று செய், என் லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை கொடுத்துருன்னு கேட்டேன். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துச்சு, கடையில் பொருள்கள் விற்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜிஎஸ்டி போனால் காலையில் பார்க்குற கடை விற்பனைக்கு எழுதி வச்சு போயிட்டான். இவர்கள் ஆட்சியாளர்கள், நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படி அம்மா உதவி ஆகும்? வட்டி வாங்குவீங்களம்மா? அம்மா, வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறது கந்து வட்டிக்காரன் வேலைம்மா, கவர்மெண்ட்டோட வேலை இல்லைம்மா. இது ஒரு இது. இப்போ சிறு குறு தொழில் முனைவோர் ஏன் கடனாளி ஆனாரு? ஏன் ஆனாரு? வரி எடுத்துட்டு போயிட்டேன். விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் ஆகிறான்? அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அதற்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியலை. அப்போ யார் தீர்மானிக்கிறா? கரும்பா வாங்குறவன், தக்காளியா வாங்குறவன், கத்தரிக்காயா வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். விளைய வச்ச நான் தீர்மானிக்க முடியல, அதான் பிரச்சனை. 120 நாளைக்கு மேல டெல்லியில் வேளாண்குடி மக்கள் போராட்டம் இருக்காங்க. அவன் நம்ம இனத்தை போலவே மானமும் வீரமும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் சீக்கியர்கள். அந்த சட்டத்தை பாருங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அத்தியாவசிய பொருள் இல்லை. சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள் இல்லாம ஆயிடுமா? அத்தியாவசிய பொருளா இருக்கும் போதே பதுக்கிறான். அப்படி இருந்தால் உணவு பதுக்கல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதை நீக்கிவிட்டால் பெரிய பதப்படுத்துற கிடங்கை கட்டி பருவத்துக்கு வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை, வெங்காயம் கிடைக்காம, தக்காளி கிடைக்காம, உருளைக்கிழங்கு கிடைக்காம, பருப்பு கிடைக்காம, பயிர் கிடைக்காம தட்டுப்பாட்டை உருவாக்கி 10 ரூபாய் தக்காளி 1000 ரூபாய்க்கு விற்கலாம்.
இது விவசாயிகளின் பிரச்சனை, விவசாயிகளின் போராட்டம் என்று நினைப்பது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்லை. நாட்டில் வாழ்கிற 130 கோடி மக்களின் பிரச்சனை. ஒரு பொறுப்பான அரசு பாருங்க, இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அரசு பொறுப்பே இருக்குது. அப்ப ஏன் போட்டுச்சு? ஏன் போட்டுச்சு? அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் கார்பரேட் முதலாளிகள் நம் நிலத்துக்குள் வந்து சொந்த நிலத்திலே நம்மளை கூலி அடிமைகளாக ஆக்குவதற்கு முன்பு கவர்மெண்ட் அரசு வந்து வேளாண்மையை அரசே செய்வது, அரசு பணியாக மாற்றி விடுவது என்று முடிவெடுத்துத்தான் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். வேளாண்மையை சார்ந்து தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கத்தை முன்னெடுக்கிறோம். வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்கறது? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. இப்போ ராமநாதபுரத்தில் பணமரம் நிறையா இருக்கா? ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்கா? போடுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை, தொழிற்சாலை. நீ பதனியிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, கல்லிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, பனை மட்டையிலிருந்து நார் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஓலை கொட்டான் நார் கொட்டான் செய்கிறது, பணம் பழத்தை எடுக்கிறது, பணம் பழத்திலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்கிறது, பணம் பழத்திலிருந்து பணங்கிழங்குலேருந்து மைதாவுக்கு மாற்றாக நாங்கள் எங்கள் தலைவர் வந்து பணங்கிழங்கு அப்படியே அவிச்சு காய வச்சு அதை அரைச்சி மாவாக்கி மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தி அதில் சப்பாத்தி செய்யலாம், களிக்கிண்டலாம், ரொம்ப நல்லது. இப்போ நானும் என் மகன் மாவீரன் பணம் கிழங்கு சப்பாத்தியாக சாப்பிட்றோம், அவன் களி சாப்பிட்றான், நான் சப்பாத்தியாக சாப்பிட்றேன். அப்போ மாற்று பொருளாதாரம் வந்துடுது எனக்கு. பனைவோட உலகத்தில் எல்லா உறுப்புகளும் மானுடனுக்கு பயன்படுகிற ஒரு மரம் உலகத்திலே கிடையாது. தென்னை பராமரிக்கணும், பனைக்கு பராமரிக்கணும் இல்லை, ஓலையை மட்டும் மட்டையை மட்டும் கிழிச்சு விட்டால் போதும். எங்கெங்கே பனை மரம் இருக்கா? இண்டஸ்ட்ரி முடிஞ்சா சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, அங்கங்கே மக்களின் வாழ்விடத்திலே வேலை, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன்? பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள், சட்டம் போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அரசின் கல்வித்தரத்தை உயர்த்திடுவேன். தனியார் பள்ளிகளை நோக்கி என் தாய் தந்தையர் கூட்டிட்டு போறம்பிட்டு அரசு பள்ளிக்கு படையெடுத்து வந்துடுவான். அங்கே ஆகச்சிறந்த கல்வியை இலவசமாக கொடுத்துருவேன், 10 பைசா உனக்கு செலவில்லை. ஏ, தாத்தாவுக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல, அப்பத்தாவுக்கு முடியல, அத்தைக்கு முடியல, கொண்ட அரசு மருத்துவமனைக்கு உலகத்தரத்திற்கு மருத்துவம் இலவசம், உனக்கு காசு இல்லை. நம்பிக்கையோட வருவான், அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா தாண்டா உயிரோட வர முடியுங்கிற நிலையை உருவாக்கிடுவேன். கதை முடிஞ்ச சட்டம் அப்படி போடுவேன். முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, உடம்பு முடியல அரசு மருத்துவமனையில் படு, பிள்ளையை படிக்க வைக்கணும் அரசு பள்ளி கல்லூரில் படிக்க வைக்க வைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கா? போயிட்டு வா. வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு உட்கார்ந்துக்கிறது. அரசு பள்ளியில் படித்தது எத்தனை பேர்? முதல்ல அவனுக்கு வேலையில் முன்னுரிமை. அரசு கல்லூரியில் படித்தது எது? அவன் தமிழ்லேயே படித்தவன் யாரா? என் பிள்ளைகள்லாம் தமிழில் படித்தது யார்? தமிழில் தமிழ் பயிற்று மொழியாக படித்தவன் வேலையில் முன்னுரிமை. ஆங்கிலம் எதுக்கு படித்தாப்பா? வெளிநாட்டில் வேலை செய்ய போப்பா. எப்போ நீ என்னப்பா படித்தா? ஐயா நீ ஹிந்தி படித்தேன். எதுக்குப்பா படித்தா? ஐயா வட இந்தியாவில் வேலை வைக்க. போயிட்டு வா ராசா. அவனை இங்கே வந்து என் ஊரில் பானி பிரி சோனி சோன்பா புடி சொட்டர் வித்துட்டுறான். இங்கே வந்து என் ஊரில் மேசையை தொடச்சிக்கிட்டு இருக்கான். எதர் மேகே ஆவே அப்படின்னு பேசிட்டுறான். நீ என்ன இவங்க இந்தி படி ஏய், இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தன்னிறைவை அடைந்து விட்டார்களா சொல்லு. ஐயோ ஒரு கூட்டம், நான் யாரையும் தொந்தரவு பண்ண போறதில்ல. இதில் படித்தவனுக்கு வேலையில முன்னுரிமை, தானா திரும்பிவான். தமிழில் பேர் வைக்கிறானா அவனுக்கு பரிசு. எங்கள் அண்ணன் 500 ஈழ தமிழில் வைப்பகத்தில் போட்டார், நான் 5000 போட்டுருவேன் அவனுக்கு நிலைத்த வைப்பு தொகை. என் பிள்ளைகளை இப்போலாம் கேட்டு தமிழில் பேர் வைக்கிறான், தூய தமிழில் வச்சு விடுங்கண்ணே. இல்லைன்னா அங்கே பாருங்கள், ஒரு மொழியில் எழுத்து வரி வடிவம் மாறலாம், எழுத்து வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறிடக்கூடாது. என் கையெழுத்து போல் என் தம்பி இளங்கோ கையெழுத்திருக்காது, ஜவஹர் கையெழுத்திருக்காது, என் தங்கச்சிகள் கையெழுத்திருக்காது, ஆனால் ஒளி ஒன்றாக இருக்கணும். கணேசு என்றால் தமிழாக இல்லை, கணேசன் என்றால் தமிழாக இருக்கு. சுரேஷ், மகேஷ், ரமேஷ், பாம்பு மூச்சு விட்ட மாதிரி புசு புசுன்னு பேர் வச்சுட்டாலே கூடாது. புரியுதா? தமிழில் பெயர் தாங்காத ஒரு இனத்தின் கூட்டம் எப்படி தமிழனாக அடையாளப்படும்? எப்படி அடையாளப்படும்? உலகில் எல்லா மொழி வழி தேச இனங்களும் அவன் தாய்மொழியில் தான் பேர் இருக்கு, தமிழனுக்கு தான் என்ன வைக்கிறதே தெரியல. என்ன அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் உன் பேர் என்னப்பா? யுகேஷ்ங்கிறான். என்ன யுகேஷா? என்னடா அது? அப்படி போயிடுச்சு. அதையெல்லாம் நாங்கள் மீட்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எங்கேருந்து வர்றோம்? புள்ளியிலிருந்து எந்திரிக்கிறோம், புள்ளியிலிருந்து.
ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நாங்கள் விதையை தொலைச்சிட்டோம், எங்கள்கிட்ட விதை இல்லை. முன்னாடிலாம் தக்காளியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சட்டியில் போட்டு கலக்கி அந்த விதையை சாம்பலில் போட்டு பிறட்டி சொலகில் போட்டு காய வச்சு ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு அடுப்பணையில் போட்டுருவோம். அப்புறம் பருவம் தானே விதைப்போம், அப்படி முளைக்கி அப்படியே சுரக்க விதை பாக்க விதை இந்த பீக்கங்காய் விதையை கொண்டு வந்து மாட்டுச்சாணத்தில் தட்டி சுவரில் அப்படியே காய வச்சு அப்படியே ராட்டியோடு வச்சுருப்போம். பருவம் தானே உடச்சி விதைச்சி விட்டுருவோம், முளைச்சிரும். இப்போ எல்லா விதைகளையும் விற்று விட்டார்கள், சின் சாண்டோ மான் சாண்டோ நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, விதையை நான் அவன்கிட்ட தான் வாங்கணும். அவன் விதையை கொடுப்பான், ஒரு கிலோ தக்காளி விதை 1000 ரூபாய்னாலும் நான் வாங்கணும். வாங்கிட்டு வந்து விதைச்சேன்னா முளைக்கும், அந்த இதுக்குள்ள விதை இருக்கும், அதை எடுத்து திருப்பி போட்டால் முளைக்காது, ஏன்னா மரபணுவை மாற்றிட்டான். முன்னாடி தக்காளி 2 நாளில் வெடிச்சிடும் அழிகிறோம், இப்போ 30 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குது. தக்காளி கீழே போட்டால் தெரிக்காது, குதிக்கும். என்னடா பண்ணிங்கன்னா தவளை கொழுப்பத்துக்கு உள்ளே செறி வச்சுட்டேன், அது என்ன பண்ணது, தவி தவி ஓடுது தக்காளி. அன்னைக்கு பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல கத்திரிக்காயை சந்தைப்படுத்திட்டு விவசாயி நிலமே பாருங்க, நல்ல கத்திரிக்காயை பொறுக்கி பொறுக்கி சாக்கலை கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம் வியாபாரத்துக்கு. பூச்சி கத்திரிக்காயை கொண்டு வந்து கூடையில் வச்சுக்கிட்டு இந்த பூச்சி இருக்கிற பகுதியை ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு பூச்சி இல்லாத ஒரு பக்கம் இருக்கு, அதை குழம்பு சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தவங்க தான். நல்ல மிளகாயை பூரா விட்டுட்டு சொத்த மிளகாயை பொறக்கி சாக்கலை கட்டி மச்சரில் போட்டு அதை அரைச்சி சாப்பிடுவோம், நல்ல மிளகாயை விற்றுப்படுவோம். ஒரு பாவப்பட்ட கூட்டம், பாவப்பட்ட கூட்டம் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மிளகாய் செடிக்குள்ளே போனால் நான் மறைஞ்சிருவேன். இப்போ குனிஞ்சு பொறுக்கிறான், குனிஞ்சு 2 இலையை விட்டு எள்ளு பூத்துருச்சு, மரபணு மாறிட்டது. அறிவு சிறந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், முன்னாடி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டம் வருது, மக்கள் தொகையும் உற்பத்தியும் சமவிகிதத்தில் பயணிக்காத நாடு பற்றாக்குறையை சந்திக்கும். பாப்புலேஷன் ப்ரொடக்ஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், அதான் மாத்தர் சொல்கிறான், இல்லைன்னா பற்றாக்குறை தான் வரும். அப்போ என்ன செய்யணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும், பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்தணும். 20 வருஷம் திட்டத்தில் ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வராங்க மேயர் இந்திரா காந்தி. அப்போது ஆசிரியர்களை அந்த பணிக்கு அமர்த்தி கிராமங்களில் போய் 2 பிள்ளைக்கு மேலே வேண்டாம், நீங்கள் போதும், 4 குழந்தை பற்றிட்டு இல்லை, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறங்க, ஆப்ரேஷனுக்கு அரிசி தரம் காசு தரம்னு கூப்பிட்டு போய் பண்ணாங்க. அப்போ குழந்தை பெறுகிற திறன் அதிகமாக இருந்துச்சு. முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர், கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர், கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் வந்துருச்சு. கடைசியா இப்போ அன்னைக்கு பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அன்னைக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு திறன் இருந்தது, அதை குறைக்க போறாங்க. இன்னைக்கு திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தறுப்பு மையங்கள், வாருங்கள் வாருங்கள். நான் ஐஸ்வர்யா போனேன், எனக்கும் ஒரு குழந்தை, நான் தாயாகிவிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 25 ஆண்டுகள் கால் நூற்றாண்டுகளில் எவ்வளவு பெரிய மாறுதல், ஏன்னா மனிதனுக்கும் மரபணு மாறிடுச்சு. இந்த பேராபத்தில் இருந்து என் இனம் மீட்சியுற நாம் செய்ய வேண்டியது நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. தூய காற்று சுவாசிக்க 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், நான் இருக்கிற பனையை பயன்படுத்தி காட்டிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் போனதுக்கு பிறகு என் பிள்ளை அதை பிடிச்சுக்கிருவான். 10 ஆண்டுல என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போர்த்திடுவேன். மாணவர்கள் மக்கள் எல்லாரையும் மக்கள் இயக்கமாக மாற்றி மரம் நடுதல், 10 மரம் நட்டானா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து பாராட்டிடுவேன். நீங்க உங்க வீட்டில் நட்டு வச்ச மரமானால் வெட்டுறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கணும், வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கேட்கணும். நான் சட்டம் அப்படி போடுவேன், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. உனக்கு மரத்தின் தேவை இருக்கா, வேணுமா, 100 மரம் நட்டு காட்டு, காட்டியா நட்டுட்டியா, சரி வெட்டிக்க. இல்ல மனிதரை வெட்டி கொலை செய்வது போல எப்படி குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவது குற்றம்னு ஜெயிலுக்கு போடுறேன். சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. பழச்சாறு கரும்புச்சாறு பதநீர் இளநீர் நொங்கு இதையெல்லாம் தேசிய குடிபானங்களா அறிவிச்சு விட்டுருவேன். கல்லு தென்னங்கல்லு பனங்கல்லு அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு திறந்து விட்டுருவேன். கன்னியாகுமரி நாகர்கோயில் போறனா தென்னை மரம் இருக்கா, பொள்ளாச்சி போறனா தென்னை மரம் இருக்கா, போடா இண்டஸ்ட்ரிய தேங்காயிலிருந்து தேங்காய் நாயிடுறா, தேங்காய் நாயிடு தேங்காயிலிருந்து நார் தயாரி அங்கே தட்டி பின்னு ஈக்குச்சி எடுத்து விளக்கு மாறு கட்டு, சீனாவிலேருந்து பிளாஸ்டிக் விளக்கு மருந்து கொட்டினா தான் ஓடி சுத்தமாகாமல், ஏன் விளக்கு மாறில் கொட்டினா சுத்தமாகாதா? இங்கே சென்னையில் போகிறான் சீனா பாய், அதில் படுத்தா தான் உனக்கு கனவு வருமா தூக்கம் வருமா, என் பாயில் ஒருத்தரை படுத்து பாரு எப்படி கனவு வருதுன்னு பாரு. பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல, பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல, கற்பனை செஞ்சு பாருங்க. 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணேன், இந்த மாடு இல்லை நாட்டு மாடு என்கிட்ட இல்லை, ஆனால் குஜராத்தில் ராஜஸ்தானில் பிரேசில்லாம் இருக்குது, நம்ம மாடு இருக்குது பாரம்பரிய மாடு, அவன் கொண்டு போயிட்டான். இறக்கணும்,
இறக்கி பண்ணை மாடுகளை வளர்த்து மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றிடுவேன். எங்கள் தாத்தா அத்தா மேய்கிற மாதிரி வாங்குறா வச்சுட்டு தூக்குச்சட்டியில் பழைய சோறு தூக்கிட்டு போகிறதில்ல, குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறது, சுற்றி கண்காணிப்பு கேமரா வச்சுருந்து சுற்றி முள் வெளியை போட்டு ரெண்டு அடுக்கில் மின் தடை துப்பி தொட்டுக்கிட்டு கல் விட்டு எரிஞ்சிக்கலாம், விளையாட முடியாது பண்ணையில். அங்கே துணை காவல் நிலையத்தை போட்டு விட்டுருவேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை வெட்டி விட்டுருவேன். அவனாக போய் குடிச்சிட்டு மேய்ச்ச நிலங்களை உருவாக்கிட்டு மேய்ஞ்சிட்டு வந்து சாணியை போட்டுருவான். இவங்க இயற்கை உரத்துக்கு திரும்பணுங்கிறாங்க, இயற்கை விவசாயங்கிறான். ஆடு மாடு சாணி போட்டால் தாண்டா புழுக்க போட்டால் தாண்டா இயற்கை வரும். நான் மாடு வளர்க்கணுங்கிறது, ஐயோ மாடு வளர்க்கும். ஸ்டாலின் வந்து பாலை குழந்தைகளை கூத்து வரான், பால் என்ன உங்கள் வீட்டு குழாயிலிருந்து திருநா வந்துருமா? அது மாட்டிலிருந்து தானே வரணும். எதையுமே யோசிக்கிறது இல்லை. நான் வேளாண்மை செய்வேன், பண்ணை நிலங்களை உருவாக்கி கூட்டு பண்ணை விவசாயங்களை செஞ்சு என் மக்களின் உணவு தேவையாக மீதியை பிற மாநிலங்களுக்கு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். இயற்கை பண்ணையை காணொலி ஆவணமாக எடுத்துக்கிறோம், அச்சு ஆவணமாக எடுத்துக்கிறேன். என் பிள்ளைய படிக்கிறா பாருங்க, இந்த எம்பிஏ எம்பிஏ படிக்கிறா பாருங்க, படிச்சுட்டு வேலையில் இருக்கட்டும், வேட அமெரிக்காவில் போய் எல்லாம். ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த காட்டு காணொலி ஆவணத்தை போட்டு என் பண்ணையில் பாரு, இயற்கை உரம் ஒரு ரசாயனம் இல்லாமல் அப்படி அப்படி விளைய வச்சுருக்கேன் பாரு. இந்த பண்ணையிலேருந்து உனக்கு உணவு ஒரு தடவை வந்து பார்வையிடுங்க, நீங்கள் வாங்க எங்கள் நாட்டுக்கு விருந்தினரா பார்த்தானா வாங்கிடுவான். ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. ஆனால் அவன் தேவைக்கு தகுந்த ஈடு கொடுக்க முடியல. நான் ஏற்றுமதி செய்வேங்கிறேன், ஏற்றுமதி செய்வேன். மாட்டிலேருந்து பால், அங்கே ஒரு தொழிற்சாலை பால்கோவா தயாரிக்கிறது, பாலாடை கட்டி வெண்ணெய் தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எப்படி பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்கு. பால் தனியாக மக்களின் தேவைக்கு விற்பனைக்கு, பிற மாநிலங்களுக்கு வேணுமா? இப்போ ஆந்திராவிலேருந்து வருது நமக்கு. நான் ஆந்திராவுக்கு உனக்கு வேணுமாப்பா? எனக்கிட்டே மாடு இருக்குப்பா, பால் இருக்குப்பா, போதும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ற என் பொருளாதாரத்துக்கு அவன்கிட்ட போகணும். இப்போ சாணம் போடுது, வேக்கம் கிளீனர் இருக்கிறவர் நம்ம வீட்டில் வேக்கம் கிளீனர் அது மாதிரி இயந்திரம் இருக்குது, சக்கு சக்குன்னு உரிச்சு ட்ரக்கில் போட்டு கொண்டு போய் 1.5 கிலோமீட்டரில் 100 ஏக்கரில் உரக்கடங்கு வச்சுருப்பேன். இயற்கை உரக்கடங்கு, என் மாடுன்ற போடுறது, ஆடுன்ற கழிவு எல்லாத்தையும் கொண்டு அதில் போட்டு மக்குற குப்பை மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். மக்காத பிளாஸ்டிக் பாலித்தீன் நான் வந்தவனை தடை பண்ணிடுவேன். ஏன்னா என் மண் எனக்கு முக்கியம், இந்த ஒரு நிலம் தான் இருக்குது, என் பிள்ளைகள் வாழ்கிற வாய்ப்பான நிலமாக வச்சு விட்டு போகணும். அதுக்காக அதுக்காக தான் பாதுகாப்பான சுற்றுச்சூழல். அங்கே மக்கிய குப்பையை அங்கிருந்து நான் நிலத்துக்கு மறுபடியும் இயற்கை உரத்தை கொண்டு வருவேன். அந்த மக்கிய குப்பைகளிலிருந்து பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்து இவங்களை மாதிரி என் பூமி தண்ணி ஈரக்குலையாக இருக்கிறது, இதயத்தை இருக்கிறது, சிறுநீரத்தை இருக்கிறது, அந்த வேலையெல்லாம் கிடையாது. பாருங்கள், புத்தர் சொல்கிறாரு, பூவில் வண்டு எப்படி தன் உன் தேனை வந்து பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் அது தேனை உறிந்தி தேனை உண்டு விட்டு செல்கிறதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறார். அவர் சொல்லி எவ்வளோ காலாயிடுச்சு. காந்தி சொல்கிறாரு, இந்த இயற்கை அன்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறாள், மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸு. இந்த பூமி வாழ முடியாத பூமியாக மாறிடுச்சு, வேற கிரகங்களை நோக்கி நீங்க படையெடுங்கிறான். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று சொல்றாங்க. இதை எச்சரிச்சுக்கணும். தேர்தல்வாதிகள் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். நாம் தொடர்ந்து போராடணும் என் அன்பிற்குரியவர்களே. எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடித்தால் வெடிச்சு துடித்து போராடுகிறது, தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை புலியாக மாறி பாய்கிறது. நாம் எப்ப போராட போறோம், எப்ப புலியாக மாறி பாய போறோம்? புரட்சி என்ன 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 புரட்சினா என்ன? ஒரு விளக்கில் எரிகிற ஒரு மெழுகுபருத்தி, ஒரு தீபம், அதில் எரிகிற நெருப்பை ஃபூ என்று வாய்கிட்ட இருந்து ஊதுற காற்று அணைச்சி விட்டுருது. வாய்கிட்ட வாயால் ஊதுற காற்று சிறிய விளக்கில் எரிகிற தீயை அணைத்து விடுகிறது. ஆனால் அதே தீ அடர்ந்த காட்டுக்குள் பெருநெருப்பாக பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கிறது. இதுதான் புரட்சி. அதுக்கு என்ன வேணும்? ஒற்றுமை வேணும், ஓர்மை வேணும். அதுதான் வலிமையாக மாறுகிறது. தனி மனிதன் சீமான் நடந்து போனால் சாலையில் விபத்து ஏற்படும். நாம் எல்லோரும் எழுந்து நடந்து போனால் போக்குவரத்து நிறுத்தப்படும், டிராபிக் ஜாம் ஆயிப்போம். இதுதான் கோட்பாடு, இதுதான் தத்துவம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகிளையாக வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குழஞ்சதுன்னா வளர முடியுமாங்கிறாரு நமது தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
அதை புரிந்து கொண்டு தமிழ் இளம் தலைமுறையின் இனியேனும் இந்த சாதி மத உணர்ச்சிக்கு ஆட்படாமல் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு வாருங்கள். ஒரு வலிமை மிக்க தேசியனத்தின் மீட்சிக்கு எழுச்சிக்கு ஒரு பெரும்படையை கட்டி எழுப்புவோம். பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய தேசம் படைப்போம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, தூய குடிநீர் கிடைக்க வசதி, தூய காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், நீர் வளம் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு மாபெரும் அரசியல் படை, அதுதான் நாம் தமிழர் என்கிற புரட்சி படை. எனவே அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள், வேளாண்மையை கைவிட்டு வேளாண்மை விட்டு வெளியேறும் போது நாடு எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளும். நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் கடையில் காசு கொடுத்து விட்டால் வந்துருது காய்கறி, கீரை, பால், முட்டை, அரிசி என்று கருதுகிறார்கள். அந்த கடைக்கு அதை கொண்டு வந்து தருபவன் யார்? அவன் விவசாயி. அவன் எங்க இருக்கான்? கிராமப்புறங்கள்ல. கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறும் போது அத்தியாவசிய உணவுப் பொருளை விளைய வைக்கிற விவசாயி வெளியேறிட்டான்னா அப்ப எங்கிருந்து நகர்ப்புறத்துக்கு உணவு வரும்? நகரங்கள் பிதுங்கி வழிந்து கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. இது சரியான போக்கு அல்ல. அப்ப சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்க்க முடியாது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு முதன்மை கொடுக்கிறோம். கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் இது எல்லாமே வந்து அங்கு கிடைச்சிருச்சு. நான் வாழ்விடத்திலிருந்து வாழ்விடத்துக்கு நகர்த்திட்டேன்னா இதைத்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் புறா திட்டம் என்கிறார்கள். அங்கே கொண்டு போய் வச்சிட்டோம்னா என் மக்கள் அதை விட்டு வெளியேற மாட்டான் அப்படி இருக்கும். அங்கே கலை, இலக்கியம், பண்பாடு, என் இனத்தின் மரபு எல்லாமே அப்படி இருக்கும். அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் அதுக்கு வாய்ப்பு. அப்போ நீர் நஞ்சாகாது, நிலம் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது நிலம் வளர்ந்த தொழிற்சாலையில். அது ரொம்ப முக்கியம். இப்படி இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ ஒரு ஒரு தக்காளி போடுறோம், 2000 ஏக்கரில் போடுறோம். அந்த தொழிற்சாலையில் என்ன தக்காளி விளைய வச்சு குளிரூட்டப்பட்ட கிடங்களை அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். அங்கே பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை போடுறோம், தக்காளியிலேருந்து பழக்கூல் ஜாம் தயாரிக்கிறது, ஊறுகாய் தயாரிக்கிறது. இந்த தொழிற்சாலையில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 2000 ஏக்கரில் எள்ளு போடுறோம், எள்ளு இருந்து எண்ணெய் தயாரிப்போம் தொழிற்சாலை, எள்ளு மிட்டாய் தயாரிப்போம், எள்ளு புண்ணாக்கு தயாரிப்போம், அதை மாட்டுக்கு தீவனமாக வச்சுக்கிறோம், நிலத்துக்கு உரமாக வச்சுக்கிறோம், மிட்டாயை குழந்தைகள் கொடுப்போம், எண்ணெயை விற்போம், நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெய் அங்கே ஆட்டி அப்படி விற்போம். அப்போ பொருளாதாரம் மாறிடுது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாராயத்தை வித்து சாடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல என் அன்பு சொந்தங்களே, அது செயல். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அதைத்தான் 10 ஆண்டுகளாக என் இனத்தின் மனத்தில் தூவி கொண்டு வருகிறோம். புரட்சிகர விதைகளை முளைத்து வருகிறது. பிதுங்கி நிற்கிற பாருங்க சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள். அவன் எனக்கு நம்பிக்கை விட்டான், அண்ணன் நம்ம ஜெயிச்சுட்டான், நம்ம வென்றுவான், நம்ம வெல்லுவான். எழுச்சி மிக்க இளைஞர் படை திரண்டு வருகிறது ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக. ஈழ தாயகத்தில் என் இன மக்களை கொன்று குவித்த அந்த அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு இதுவரை போராடி கொண்டிருக்கிற முடியல. காரணம், அதிகாரமற்ற எளிய மக்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். அதுக்காக தான் அதிகாரத்தை நோக்கி விரைகிறோம். அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற கோட்பாட்டை வகித்துக் கொண்டு பாயிரும். எல்லா துன்பப்போட்டுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அவர்கிட்ட அவர் சொல்றாரு, கல்வி கொடுத்து ஒருவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் அவனை வாழ வைத்து விட முடியாதுங்கிறார். பிறகு என்ன கொடுக்கணும்னு கேட்கிறான் கல்வியால. அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறார். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் பாருங்க, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை, உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. எந்த பற்று வேணாம், மனைவி வேணாம், தாய் வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம் என்று துறவரம் கொண்ட துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்று போதிக்கிறார்.
அந்த உழவின் பெருமையை புரிந்து கொண்ட உழவர் குடி மக்கள் நாம். அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், உங்களை நம்பித்தான் இந்த மகன் இந்த வேலையை செய்கிறேன். பெரிய வேலைதான், கடினமான பணிதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெரும் கனவை நீ சுமந்து, அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தூக்கி சுமக்கிறோம். என்னை சொல்லுவான் சாதா சாத்தியமில்லாத பேசிக்கொண்டிருக்கிறாரு, சாத்தியமில்லாத பேசிக்கொண்டிருக்கிறாரு. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை அன்பிற்குரியவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதனவே தான் தேவையை கண்டுபிடிப்பின் தாயின்னா, டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பறவைகளைப் போல விண்ணில் பறக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமில்லை என்றால் வானூர்தி வந்திருக்காது. என் உடன் பிறந்தார்களே, வந்திருக்காது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியத்திலிருந்து பிறக்கவில்லை, தேவை தேவையிலிருந்து பிறந்து விட்டது. அலைபேசி, நாங்கள் முன்வைக்கிற அந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? சேகவரா சொல்றான், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சாத்தியப்படுத்த முடியாத ஒன்றை சாதித்து காட்டுவன் தான், சாத்தியப்படுத்தி காட்டுவன் தான் புரட்சியாளர். அறிஞர் பெர்னாட் சார் சொல்றார், உலகில் பெரும்பாலானவர்கள் உலகம் போற போக்கிலே தான் போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஆனாலும் பாருங்கள் உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன்போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான். அப்படிதான் மார்க்ஸ், அப்படிதான் எங்கெல்ஸ், அப்படிதான் இங்கர்சால், அப்படிதான் சாக்ரட்டிஸ், அப்படிதான் பிளாட்டோ, அப்படிதான் அரிஸ்டாட்டில், அப்படிதான் ஹோசிமின், அப்படிதான் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்படிதான் சேகுவேரா, அப்படிதான் அம்பேத்கர், அப்படிதான் புத்தன், அப்படிதான் பூலே, அப்படிதான் யாசர் அராபத், அப்படிதான் 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 சுபாஷ் சந்திர போஸ், அப்படிதான் பகத்சிங், அப்படித்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதெல்லாம் முடியுமா முடியாதா இல்லை, முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறான். இம்பாசிபிள் இஸ் போலீஸ் டிக்ஷனரிங்கிறான் நெப்போலியன். சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார் இப்படி, நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அலெக்சாண்டர், கிரேக்க வீரன் அலெக்சாண்டர், அதுவரை பெற்ற அத்தனை வெற்றிகளையும் செல்வங்களையும் பொருட்களையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். தம்பி தங்கைகளே, நண்பர்கள் கேட்கிறார்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே அலெக்சாண்டர், உனக்கென்று ஒன்றும் இல்லையே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, வேகமாக ஓடி தன் குதிரை மேலே ஏறி விண்ணை நோக்கி தன் கையில் இருந்த வாளை உயர்த்தி, நம்பிக்கை இருக்கிறது என்று முடித்தானே. நண்பிற்குரிய மக்களே, புரட்சியாளர் அம்பேத்கர், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை உண்டு, அதுவே உன்னை வெற்றியடை செய்யும். நாங்கள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு இந்த நிலத்திலே இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். யாருக்கோ உழைக்கிறோம், யாருக்கோ போராடுகிறோம், யாருக்கோ பாடுபடுகிறோம் என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. நாம் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்கணும். அந்த திமிரோடு தான் இந்த நிலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலிலே வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வருது, ஆனால் ஒரு மாறுதலும் வரலை. இந்த தேர்தலாவது மாறுதலுக்கான தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலாவது, இந்த தேர்தலாவது இருக்கட்டும். அரை நூற்றாண்டு காலமாக திமுக மாறி அதிமுக பார்த்துட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, ஒரு முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். பூமியின் சொர்க்கமா இருக்கு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைப்பேன். கல்வியில் சிறந்த நாடு உலகத்தில் தென்கொரியா தான், என்னிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள், உலகத்திலே சிறந்த கல்வியில் என் தமிழ்நாடு தான் என்ற நிலையை கொண்டாந்து நிறுத்துவேன். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்போம், தனித்திறன் கல்விக்கு. அப்படிதான் இருக்கணும், மனித அறிவை, மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடக்கூடாது. கரூரில் சாருக்குன்னு ஒரு மாணவன் 760 மதிப்பெண் தான் பன்னெண்டாப்பில் பெற்றிருக்கான் ப்ளஸ் டூவில், ஆனால் தீப்பெட்டி அளவே இருக்கிற ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சு நாசா வாங்கி பறக்க விட்டுருச்சு விண்ணில். அப்போ அவன் அறிவில்லையா, அவனுக்கு அறிவில்லையா, எப்படி இருக்கு? அப்படி மதிப்பிடக்கூடாது. கலப்பை கண்டுபிடித்தவன், தூண்டுமல்லி கண்டுபிடித்தவன், கோடாரி கண்டுபிடித்தவன், மம்முட்டி கண்டுபிடித்தவன், எந்த பல்கலைக்கழகமானவன்,
அவன் விஞ்ஞானி இல்லையா? அவன் விஞ்ஞானி இல்லையா? அறிவு என்பது என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பகுத்த அறிவு. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும்ட்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய விஞ்ஞானம்! ஏன் மாங்காய் காய்ச்சா மங்குது? மாம் பூக்களை உதிராமல் இருந்ததுன்னா பருவக்காற்று பொய்யாயிடுச்சுன்னு அர்த்தம். பருவக்காற்று பொய்த்துருச்சுன்னா பருவமழை பொய்த்துரும். புளியங்காய் காய்ச்சிச்சுன்னா அப்போ பருவக்காற்று வீசிருக்குது. சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேலன்ட்டான். எல்லாமே பகுத்து வகுத்து என் முன்னவர்கள் வைத்து விட்டு போய்விட்டார்கள். எல்லாம் அறிவு. அறிவு கோயிலில் கட்டி குளத்தை விட்டு ஏன் ஆலமர அரசு மரத்தையும் நடணும்? ஏன் வேற மரத்தை நடல? ஆலமரமும் அரசு மரம் தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்றை வெளியிடுது. 24 மணி நேரம் வெளியிடுது. நல்ல காற்றை என் பிள்ளை இந்த குளத்தில் குளிச்சுட்டு உட்கார்ந்து செத்த நல்ல காற்றை சுவாசிட்டு போகணும்னு என் முன்னவர்கள் செஞ்சிருக்கான். சயின்ஸ், சயின்ஸ். மண்புழு பார்க்க அற்பமாக இருக்கிற அந்த உயிரினம் செய்வதை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் ஒரு அறிஞன். என்ன சொல்றா? 40,000 முறை தன் வாழ்நாளில் நிலத்தை உழுங்குறான் மண்புழு. மேலே சாப்பிட்டு கீழே போய் கழிவு போடும், கீழே சாப்பிட்டு மேலே வந்து போடும், உழுதுகிட்டே இருக்குங்கிறான். அந்த மண்புழு ரசாயன உரத்தை கொட்டி விட்டு மண்புழு தயாரிக்கிற உரக்கடங்கன்னு தனியாக வச்சு வித்துக்கிட்டு தான். எங்கள் ஈழத்து பாவைந்த புதுவரை பாடுகிற என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். உங்கள் பெற்ற தாயோ 10 மாதம் தான் சுமக்கிறார், ஆனால் பூமி தாயோ வாழ்நாள் முழுக்க உங்களை சுமக்கிறார். இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ நீங்கள் எருவாக்கும் அவமணியில் தானே. பிறந்தவுடன் அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. ஆதலினால் என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். காரணம், நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். ஏ ஆகவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். இடத்தை உறுதி செய், இனத்தினை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசாருகதேற்றவன். உலகில் நிர்வாண உடலும் நிலமற்ற இனமும் அவமானகரமானது, எங்கள் உயிர் தலைவர் கற்பிக்கிறார். எச்சரிச்சுக்கிறீங்க. நம் பூமி பாலைவனம் ஆகிட்டு இருக்குது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்ல இயல்பிலிருந்து நடுக்கமுற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும் என்று இளங்கோவடிகள் பாடுறார். ஏறக்குறைய பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா அதுக்கு உணர்த்தது யாருன்னா பண்ண மரம். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை குடிச்சுட்டு வந்து வாழும். இப்போ கழுத்து முறிஞ்சு செத்து செத்து விழுகுதுன்னா நிலம் நீரற்றதாக மாறிக்கொண்டிருக்கு, பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குது. அப்போ இனி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிச்சுன்னா எங்கே போவோம்? அதை முடிவெடுத்துக்கணும். அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகிட்ட ஆட்சி ஆதாயத்தை கொடுத்துரு. ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நான் நாட்டை பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்து. கரும்போட கையேற்றி நிற்கிறான் வாழ்றதுக்கு. ஒரே பசித்து உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டுக்கணும் விவசாயிக்கு. உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைக்கிறான். அப்போ உணவிட்டவரை நினைக்கணுமா வேணாமா? கொஞ்சம் நினைங்க, கொஞ்சம் நினைங்க. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான நேரம். 6 ஏப்ரல். ஒரே ஒரு வாக்கெந்திரத்தில் விவசாயிக்கு ஒரு ஓட்டு. 2 கரும்போடை அணிகிறார். அவர் கரும்போடை ஏறுகிறார். தன்னை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு என் மக்களுக்கு பாடுபடுவோம் என்பது உணர்த்துவது தான் அந்த சின்னம். காளை மாட்டை கேட்டேன், புலியை கேட்டேன், மயிலை கேட்டேன். உயிரோடு இருக்கிற எதையும் தர முடியாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் விவசாயி எனக்கு சின்னமாக கொடுத்துருக்குன்னா விவசாயி உயிரோடு இல்லை. அதை ஏன் எனக்கு கொடுத்துருக்கே? எனக்கு ஏன் கொடுத்துருக்கே? உயிரை கொடுத்தாவது சீமானவன் பிள்ளைகளும் விவசாயியை காப்பாற்றிடுவான்னு நினைச்சேன். அதனால் என் அன்பிற்குரியவர்கள், அருமை சொந்தங்கள், இங்கே ராமநாதபுரத்திலே போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் கண் இளங்கோவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். திருவிடானை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி ஜவஹர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். முதுகுளத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரஹ்மத் நிஷா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். பரமக்குடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சசிகலா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.